நாங்க இன்னைக்கு இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அது எப்படி வறுத்து என்னென்ன பொருள் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இட்லி பொடி அரைக்க தேவையான பொருள் எல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா. பெருங்காயம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம்ப்பா, மீடியமாக இருக்கிற ஸ்பூனில். உளுந்தம்பருப்பு பாருங்க, அந்த டம்ளரில் 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம் உளுந்தம்பருப்பு. கறிவேப்பிலை 1 கைப்பிடி அளவு. கடலைப்பருப்பு 1 கிளாஸ் எடுத்துக்கலாம். எள்ளு, வெள்ளை எள்ளுங்க, அது 1 25 கிராம் எடுத்துக்கலாங்க. காஞ்ச மிளகாய் அது 1 25 கிராம். நாங்கள் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடுவோம், அதனால் ஜாஸ்தி எடுத்துருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வறுக்கலாங்க. வறுத்து எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. எள்ளு எடுத்து வறுத்துக்கலாங்க. எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது, வெறும் வாணலியே வறுத்துக்கணும்ப்பா. எண்ணெய் சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிக்கு வாசனை வர்ற மாதிரி இருக்கும் இட்லி பொடியில், அதனால் வெறும் வாணலில் வறுத்துக்கோங்க. கைவிட்டிங்கன்னா அடியே தீஞ்ச மாதிரி ஆகிடுங்க, அதனால் கைவிடாத அது கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா செவப்பாக வர வரைக்கும். பாருங்கள் கலர் மாறிடுச்சு, நம்ம வெள்ளையாக போட்டோம், வருந்துருச்சு. அடுத்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், அதுவும் அதே போல் வறுத்துக்கலாம்ப்பா. விட்டாக்க தீஞ்சு போயிடும், அதுதான் ஒன்று இந்த பருப்பு பொடி பண்ணுறதில் கைவிடாத கலரிட்டே இருக்கணும் செவப்பாக. பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. பாருங்கள் நம்ம வெள்ளையாக போட்டோம், கலர் எப்படி மாறுது பாருங்கள். பாருங்கள் கலர் மாறிடுச்சு, நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாங்க வறுத்துட்டு. அடுத்து கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம், அதுவும் நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. அரைகுறையாக வறுத்திங்கன்னா இட்லி பொடி சீக்கிரம் பூச்சி வச்ச மாதிரி ஆகிடுங்க, அதனால் நல்லா வறுக்கிறதுல தான் இட்லி பொடி டேஸ்ட்டும் இருக்கும், ரொம்ப நாளைக்கும் வச்சுக்கவும் முடியும். அது வறுக்கிறதுல இருக்குது உங்கள் திறமை. அதுவும் வறுத்தாச்சுங்க, கொட்டியாச்சு. அடுத்து நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கு எதுக்குமே எண்ணெய் ஊற்ற வேண்டாம், அப்படியே தான் சேர்த்துக்கணும். இது காரமான காஞ்ச மிளகாங்க, நாங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் நாட்டு காஞ்ச மிளகாய், அது காரமாக தான் இருக்கும். அதனால தான் பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், அதுவே நல்லா காரம் வந்துடும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவோ கூட குறைய பார்த்து போட்டுக்கோங்க. வறுத்தாச்சுங்க, மிளகாய் வறுத்தாச்சு. அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை கறிவேப்பிலை போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இட்லி பொடி, டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லா. காஞ்ச கறிவேப்பிலை போடாதீங்க. 1 துளி 1-2 சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க போதும் வறுக்கிறதுக்கு. அந்த காஞ்ச மிளகாய் கறிவேப்பிலை வதக்கிறதுக்கு பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதே கடாயிலே வச்சுடுங்க, நல்லா பொறு பொறுன்னு ஆகிடும். கறிவேப்பிலை சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்ச நேரம் ஆறிட்டேங்க, ஆறுனதும் நம்ம பொடி பண்ணிக்கலாம். பெருங்காயம் போட்டு 1-10 நிமிஷம் ஆற விட்டால் போதும். ஆறிடுச்சிங்க, இப்போ அரைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் சின்ன மிக்சி ஜார் எடுத்திருக்கேன், அதனால் 2 வாட்டிக்காக போட்டு அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் பெரிய மிக்சி ஜாரில் 1 வாட்டிக்கு அரைச்சிக்கிட்டு இருந்தாலும் உங்கள் விருப்பம் அது. சின்னதில் தான் நல்லா டக்குன்னு பொடி ஆகிடுங்க, நல்லா நைஸாக நல்லாயிருக்கும்.
அதனால சின்ன மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அரைச்சிட்டு வரலாங்க. அரைச்சாச்சு. ட்ரை பண்ணி பாருங்க, இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் ஒரே நல்ல கரை கூட காலி பண்ணிடுவாங்க, அந்த அளவுக்கு பாருங்க. அரைச்சதுலேருந்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.